புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் விவசாயத்தில் நஷ்டம் ஒருபோதும் ஏற்படாது. சென்னை விவசாயத்தில் புதுமை புகுத்தி விஞ்ஞான விவசாயியாக வளம் வரும் பாலகிருஷ்ணனின் கூற்று இது. அவரை பற்றியும் அவரது புதுமை முயற்சி பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தென்னை மரத்தின் பலன்கள் என்றாலே தேங்காய், இளநீர், ஓலை, அதையும் தாண்டி சிந்தித்தால் கள், பதநீர் இவைதான் நினைவுக்கு வரும். இவை எல்லாவற்றையும் விட கொள்ளை லாபம் தரக்கூடிய பல பொருட்கள் தென்னை மரத்தில் ஒளிந்து கிடக்கின்றன. அதற்கு உதாரணம்தான் தென்னை சர்க்கரை மற்றும் நீராபானம். இதனை கேட்கும் போது அனைவர் மனதிலும் எழும் கேள்வி தென்னை மரத்திலிருந்து சர்க்கரையா என்பதுதான். விவசாயி பாலகிருஷ்ணன் இந்த புதுமை முயற்சியை தொடங்கிய போது எழுந்த ஏளன கேள்விகள் பலவற்றிற்கு தனது வெற்றி மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். சத்தியமங்கலம் அருகே உள்ள திம்மநாயக்கன் புதூரில் 1700 தென்னை மரங்களுக்கு சொந்தக்காரர் விவசாயி பாலகிருஷ்ணன். இதில் 70 மரங்களில் நீராபானம் தயார் செய்து வருகிறார். நீராபானம் தயாரிக்க இவர் மேற்கொள்ளும் வழிமுறைகளை பார்த்தால் இவர் விவசாயியா விஞ்ஞானியா என்ற கேள்வி எழுகிறது. முதலில் இதற்காக தெர்மாகோலால் ஆன குடுவைகள் பிரத்யேகமாக தயார் செய்யப்படுகிறது. அதில் நொறுக்கப்பட்ட பனிக்கட்டிகள் நிரப்பப்படுகிறது. பின்னர் சீவப்பட்ட தென்னம்பாளையில் இந்த குடுவை பொருத்தப்படுகிறது. குடுவையில் இருக்கும் பனிக்கட்டிகள் சேகரிக்கப்படும் நீராபானம் புளிப்படையாமல் இருக்க உதவுகின்றன. ஒரு தென்னை மரத்தில் நாள்தோறும் 2 லிட்டர் நீராபானம் பெறப்படுகிறது. இதனை காய்ச்சுவதன் மூலம் பெறப்படும் சர்க்கரையை சர்க்கரை நோயாளிகளும் பயன்படுத்தலாம் என்பதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த சர்க்கரை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அருமருந்தாக பயன்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நீராபானத்திலிருந்து சர்க்கரை தயாரிக்கிறோம். சர்க்கரைங்கிறது வந்து கோகனட் சுகருங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது குழந்தைகளுக்கும் நல்லா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. பெண்களுக்கு முடி கொட்டுதல், ரத்த சோகை பிரச்சனை எல்லாம் வந்து இது சாப்பிட்டா தீரும், வராமையும் இருக்கும். இந்த தென்னை சர்க்கரை தான் பாலகிருஷ்ணனின் வெற்றியின் ரகசியம். பெறப்படும் நீராபானம் ஈரோடு, கோவை, திருப்பூர் என பல மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நீராபானம் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென்னை சர்க்கரையோ 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு தென்னையில் இருந்தும் 10 மடங்கு லாபம் கிடைப்பதாக கூறும் விவசாயி பாலகிருஷ்ணன் தன்னை நாடி வரும் விவசாயிகளுக்கு லாபம் ஈட்ட சில அறிவுரைகளும் கூறி வருகிறார். இதுல வந்து மதிப்பு கூட்டு பொருளா நீரா உற்பத்தி பண்றோம். நீராங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு பானம். இதுல இருந்து வந்து மறுபடியும் நீரால் இருந்து மதிப்பு கூட்டி நீரா சுகரு, நீரா ஸ்வீட்ஸ், கேக்கு, சாக்லேட் எல்லாம் பண்றோம். இது வந்து தென்னை மர விவசாயிகளுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டங்க. அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இயற்கையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ், குறிப்பா வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான பொருளுங்க. நேச்சுரல் ஸ்வீட்னரா வந்து யூஸ் ஆகுது. செயற்கை பானங்களுக்கு ஒரு மாற்றான ஒரு பானம், உடல் நலத்துக்கு ஏற்ற பானமா இருக்கிறங்காட்டி ரொம்ப மார்க்கெட்ல தேவை அதிகமா இருக்குது. எல்லா விவசாயிகளும் இதை வந்து வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கையில் புத்திசாலித்தனம் இருந்தால் விவசாயத்தில் சாதிக்கலாம் என்ற விவசாயி பாலகிருஷ்ணனின் கூற்று சரியாகவே தோன்றுகிறது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து செய்தியாளர் கனகராஜ்.